என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாக்குத்தத்தம் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். சங்கீதம் 33:20. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். எவ்வளவு நாட்கள் நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று ஒரு ராஜா கதறினான். எதிரிகள் வந்து என்னை அழிக்க என் அருகிலே வந்து விட்டார்கள். நான் எதற்கு கர்த்தருக்காக இனி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்களும் அப்படியே கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு என்ன நடக்கப் போகிறது? ஆண்டவர் எப்பொழுது பதில் தரப்போகிறார்? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு துணை, அவரே உங்களுக்கு கேடகம். அவருக்கு ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு. தாயே உன்னை மறந்தார், தாயை விட அதிகமாக உன்னை நேசிக்கும் அருமை தகப்பன் உன்னை மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். நான் சிறுமையும் எளிமையுமானவர். ஆனால் கர்த்தரே, இயேசுவே, நீர் என்மேல் நினைவாயிருக்கிறீர். தாயை விட அதிகமாக என்மேல் நினைவாயிருக்கிறீர். உமது இரத்தத்தை எனக்காக சிந்தி, இரத்தத்தை வைத்து என்னை பிள்ளையாக வாங்கியிருக்கிறீரே. என்னை மறக்க மாட்டீர். நினைவு கூர்ந்து எனக்கு உதவி செய்தீர், எனக்கு உதவி செய்தீர் என்று சொல்லுங்கள். அப்படி பாக்கியம் பெற்ற ஒரு சகோதரியின் சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லட்டும். சகோதரி வேலம்மாள் திருநெல்வேலியிலிருந்து இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கணவர் பெயர் கண்ணன். அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறியாதவர்கள். 2004 திருமணமானது. திருமணமான பிறகு கணவருக்கு பயங்கர குடிப்பழக்கம் இருக்கிறது என்பதை அதன் பிறகுதான் அறிந்து கொண்டார். கணவரும் அடிக்கடி குடிப்பார், குடித்துவிட்டு அடிக்கடி சண்டை போடுவார். திருமணத்திற்கு பிறகு 2 வருடங்களாக குழந்தையும் இல்லை. இதனால் குடும்பத்தில் அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க. நைட்டு வந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து சாப்பிட்டோம் தூங்கினாலும் இல்லை, பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை யார்ட்டையாடி சண்டை இழுத்துருவாங்க, ரொம்ப பாடாகப்படுத்துவாங்க. 2 வருஷமாக குழந்த வேற இல்லை, அது ஒரு பிரச்சனை. கணவருடைய பிரச்சனை, ஏன் பிரச்சனை வேற, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விடிவு காலமே இல்லை என்ற நிலைமைக்கு நான் வந்துவிட்டேன். என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த பொழுது ஒரு நாள் டிவியில் இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. தற்செயலாக நான் அதை பார்த்தேன். அப்பொழுது சகோதரர் பால் தினகரன் அவர்களை நான் அறியாமல் இருந்தேன். ஆனால் அவர் பேசும் பொழுது சொன்னார், தாய் உன்னை மறந்தாலும் ஆண்டவர் இயேசு உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் இயேசு உன்னை மறக்க மாட்டார். உனக்கு நிச்சயம் வாழ்க்கையிலே வழியை திறந்து உன்னை வாழ வைப்பார், உன் கண்ணீரை துடைப்பார் என்றார். ஏசாயா 49:15 எல்லாம் உள்ள இறைவன் சொல்லுகிறார், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் கர்ப்பத்தின் மகனுக்கு இறங்காமல் இருப்பாள். அவர்கள் மறந்தால் நான் அவர்களை மறவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. என்னையும் நேசிக்க ஒருவர் இருக்கிறாரா, எனக்கும் விடிவு கொடுக்க ஒருவர் இருக்கிறாரா என்று என் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை எழுந்தது. அப்பொழுதுதான் முதல் முறையாக இயேசுவை அறிந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நிகழ்ச்சியிலே கீழே இருந்த விலாசத்திற்கு நான் கடிதம் எழுதினேன். சகோதரன் பால் தினகரன் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவருக்கு கடிதம் எழுதினேன். அப்பொழுது அவர் ஜெபம் செய்துவிட்டு எனக்கு பதில் கடிதம் எழுதியிருந்தார். என்ன ஆச்சரியம், அந்த பதில் கடிதத்தில் அதே வசனத்தை எழுதி அனுப்பியிருந்தார். டெலிவிஷன் ஸ்க்ரீனிலே அவர் சொன்ன அதே வசனம், தாய் உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார், நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் என்று எழுதி அனுப்பியிருந்தார். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே ஆறுதல். அந்த வார்த்தையின்படியே சில நாட்களுக்குள் ஆண்டவர் எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார், குழந்தையை கொடுத்தார். என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம். ஆனால் கணவரோ அதிகமாக குடித்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்திலே ஜபகோபுரத்திற்கு சென்றேன். அங்கிருந்த ஜப வீரர்களோடு ஜபிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறிவிட்டேன். ஜபத்தின் விளைவாக
அடிப்படியாக 10 வருடங்களுக்கு மேலாக இருந்த என் கணவருடைய குடி பழக்கம் முற்றிலுமாக அன்று போனது. எத்தனையோ மருந்து வாங்கி கொடுத்த நிப்பாட்ட முடியலையே. ஆனால் ஏசலைக்கிற ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். உண்மையில் அடிச்சு நான் சொல்லுவேன், ஏசலைக்கிற ஊழியத்துக்கு நான் வரணுன்னா நான் குடும்பமே தற்கொலை பண்ணியிருக்கோம் அதுக்கு. ஆனால் உண்மையிலே வாழ்த்தினராக தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்பொழுது நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக சந்தோஷமாக இருக்கிறோம். 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். 2 பேரும் இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர்கள். நானும் என் கணவரும் வணிக ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய காணிக்கையின் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட இயேசு அழைக்கிறார் ஸ்தானாபதியாக எங்களுடைய பகுதி நேரத்திலே சேவை செய்து மற்றவர்களுக்கு என் சாட்சியை கூறி அவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை மாற்றிவிட்டார்? எனக்கு செபிக்கவே தெரியாது. இப்போ ஆண்டவரை என்னை ஒரு அம்பாஸ்டராக மாற்றி, ஒரு செபிக்கிறவர்களாய் ஆண்டவரை மாற்றி, இப்போ ஒரு அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஆண்டவர் மற்றவர்களுக்காக ஊழி செய்கிறவர்களாக என்னை மாற்றியிருக்காரு. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக காத்திருங்கள். அவரே உங்களுக்கு துணை, அவரே உங்களுக்கு கேடகம். உங்களை மறக்க மாட்டார். தாயை போல உங்களை விசாரித்து உங்கள் கண்ணீர் எல்லாம் என்று துடைப்பார். உங்களை வாழ வைப்பார். இந்த நாளுக்குரிய சகல பாக்கியங்களை உங்களுக்கு தருவார். ஏசப்பா, அப்படியே உமது பிள்ளைகளுக்கு செய். நோயுள்ள பாகங்களில் உமது கரங்களை வையும் அப்பா. ஆஸ்துமா நோயை சுகமாக்கும். கண்களிலே பாதிக்கப்பட்டு தவிக்கும் அருமை சகோதரியின் கண்களை தொடும். ஒவ்வொருவர் கண்களையும் தொட்டு சுகமாக்கும் ஏசப்பா. க்ளௌகோமாவை சுகமாக்கும். இப்பொழுது அவைகள் மறையட்டும், கண் திறக்கட்டும். செழிப்போடு அவர்கள் வாழும்படி உங்களுடைய வேலையும் ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும், குடியிலிருந்து மக்களை, குடும்பத்தில் இருப்பவர்களை விட்டுவியும் ஏசுப்பா. இப்பொழுது அந்த ஆசை அவர்களை விட்டு போகட்டும். இப்பொழுது அவர்கள் விடுதலையாகட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தாரும் அப்பா. அந்த கர்ப்பங்களை தொடும் தொடும் தொடும். சிவகாமி, உங்கள் கர்ப்பத்தையும் ஆண்டவர் தொடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பாக்கியலக்ஷ்மி, உங்களுடைய சரீரத்தில் இருக்கும் புண்களை எல்லாம் இயேசு இப்பொழுது சுகமாக்குகிறார். உன்னை மறக்கவில்லை ஆண்டவர், மறக்கவில்லை. பரிசுத்தாவியினால் நிரம்புங்கள். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் பிளஸ்ஸிங். இந்த நாள் ஆசீர்வாதமாய் மது பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ.